वेलकम टू तमिल सिनी वुट इनकी तमिल राकर्स त्रेपे फर्स्ट लुक प्रेमजी वेटा इत पड़े प्रेमजी वो नड़ी पड़े इसय प्रेमजी इसयक पड़ते पन्नीर जयप्रकाशम इत पड़ पिचांडी तयारी इत पड़े पाड़ वर गंग अमरन एल पड़े फर्स्ट लुक चलें सो पड़ोटे पे फर्स्ट लुक तरह वैरल पड़े एद्रपापू तरह विजय सेदुपति अड़ रे त्रेपे मासान अप्डेट रिलीस विजय सेदुपति त्रेपल कईवशं वचर इत मटम इंडिया लेवल विजय सेदुपति मार्केट उयर हिंदी मलयालम कन्नडम अब इंडिया लेवल पल लांगेज विजय सेदुपति अत पल त्रेपा पड़पा कोरोना इंडा कारण विजय सेदुपति रोबे मुड़ी इत व विजय सेदुपति अड़पड़ा रे त्रेपते दानु तयारी उपांग तरह तयारिपर पल मुख्य त्रेपा तयारीटर कुरीपा सोलना कर्णन असुरन वेटिपे दानु मीनू इंडिंग अंद व विजय सेदुपति वे अत रे त्रेपा तयारी तेवर रजनीकांत अन त्रेपी 100% पड़पिड़ मुड़चार अना त्रेपा कोरोना इंडा पड़पड़े कुछ दीपावली स्पेल तेटर रिलीस वाई अधिकमारा वे मारे रजनीकांत अमेरिका पोग ईडिया ஆனா கொரோனா இரண்டாவது அலை காரணமா அமெரிக்கா போக முடியல இந்த வேளை இந்த மாதம் இறுதியில் அப்படினா அடுத்த மாதம் தொடக்கத்துல ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஃபேமிலியோட சேர்ந்து தனி விமானம் எடுத்து அமெரிக்கா போக போறாரு அங்க போய் அவருடைய சிகிச்சையை மேற்கொள்ள போறாரு அதற்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டும் அமெரிக்கால ரஜினிகாந்த் எடுக்க போறதா ரஜினிகாந்த் தரப்புலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவலே வெளியே இருக்கு ஸோ அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தலைவர்களுடைய 69வது திரைப்படத்துடைய மாசான பல அப்டேட் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தலை அஜித் அவர்கள் அடுத்தபடியாக வலிமை திரைப்படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கொரோனா இரண்டாவது அலை காரணமாக இந்த படத்துடைய மீதமுள்ள ஷூட்டிங் 3 நாள் பெண்டிங்கில் இருக்குது வெளிநாட்டில் எடுக்கணுங்கிறதுனால இரண்டாவது அலை குறைஞ்சதுக்கு பிறகு படக்குழு வெளிநாடு பறக்க போகிறாங்க இந்த வேளையில் அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படத்துடைய மாசான அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படத்தையும் போனி கபூர் அவர்கள் தான் தயாரிக்க போகிறாங்களாம் வலிமை திரைப்படம் கிட்டத்தட்ட 2 வருடமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் போனி கபூர் அவர்களுக்கு பண ரீதியாக பல நெருக்கடியான சூழ்நிலை வந்துருச்சா ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அஜித் அவர்கள் மீண்டும் போனி கபூர் தயாரிப்பில் அவருடைய 61வது திரைப்படத்தை நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க மேலும் அந்த படத்தையும் ஹாச் வினோத் அவர்கள் இயக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ இது குறித்து வலிமை திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மீண்டும் போனி கபூர் கூட தலை அவர்கள் படம் பண்ணுறதுனால ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வலிமை திரைப்படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் ரசிகர்கள் இருக்காங்க இந்த வேளையில் மீண்டும் 61 திரைப்படத்தையும் போனி கபூர் தயாரிப்பில் அஜித் நடித்தா அந்த திரைப்படத்துக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வராது ஸோ இதனால் ரசிகர்கள் தான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்காங்க இந்த நியூஸை கேட்டு தளபதி 65 குறித்து மாசான அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது தளபதி 65 திரைப்படம் நெல்சன் இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெட்டி விஜய் கேனியா நடிக்கிறாங்க யோகி பாபு விடிவி கணேஷ் இந்த திரைப்படத்தில் காமெடியான நடிக்கிறாங்க மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரிச்சுட்டு இருக்காங்க இந்த படத்துடைய 17 நாள் ஷூட்டிங் வெளிநாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த வேளையில் தளபதி 25 திரைப்படத்துடைய மீத ஷூட்டிங்கை சென்னையிலேயே 2 தனித்தனியாக செட்டு போட்டு எடுக்க போகிறாங்களாம் அதில் ஒரு செட்டில் தளபதி 25 திரைப்படத்துடைய மாசான ஓப்பனிங் சாங் செட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்களாம் மற்றொரு செட்டில் தளபதி 25 திரைப்படத்துடைய 70% படப்பிடிப்பு அந்த செட்டிலே வச்சு எடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது இதற்கான பணிகளை தற்போது சன் பிக்சர் தொடங்கிட்டாங்க ஸோ இந்த மாதம் இறுதி அப்படின்னா அடுத்த மாதம் தொடக்கத்தில் தளபதி 25 திரைப்படத்துடைய ஷூட்டிங் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அந்த படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்